வணக்கம் மாணவர்களே கையெழுத்து பயிற்சி போகலாமா சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம் இக்கு முதல் இன்ன வரை இருக்கிற மெய்யெழுத்துக்களை எழுதணும் இல்லையா இன்றைய வகுப்பில் நம்ம உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து வருகின்ற உயிர்மை எழுத்துக்கள் எழுத பழகுவோம் அதுக்கு முதலாக தமிழம்மா ஒன்று சொல்றேன் நல்லா கவனிங்க இப்போ உயிர்மை எழுத்துக்கள் எழுதும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் குக்கி சொல்லுங்க குக்கி துணைக்கால் சொல்லுங்க துணைக்கால் மேல் சுழி என்னது மேல் சுழி ஒத்த கொம்பு இது என்ன சொல்லணும் நம்ம ஒத்த கொம்பு இரட்டை கொம்பு இரட்டை கொம்புன்னு சொல்லலாம் இரட்டை கொம்புன்னு சொல்லலாம் இது ஃபுல்லாமே உயிர்மை எழுத்துக்கள்ல நம்ம பயன்படுத்துவோம் வாங்க வாங்க நாள் எழுதலாம் பதினான்கு எட்டு இருபது இரண்டு கோடு தொட்டு சொல்லிக்கிட்டே எழுதணும் கா சொல்லுங்க கா கா ஏன் தமிழம்மா கான்னு சொல்லி நெடில சொல்றேன்னு பாத்தீங்களா இந்த கா பக்கத்துல நம்ம என்ன போட போறோம் துணை கால் அதனால கா நெடில் சொல்லணும் அதுக்கப்புறம் பாருங்க கி சொல்லுங்க கி கா போட்டு மேல இப்ப இழுக்கிறோம் பாத்தீங்களா இதுதான் கொக்கின்னு சொல்லுவோம் நம்ம கி கா போட்டு மேல தமிழம் என்ன எழுதுறேன் பாருங்க மேல் சுழி கி நெடில் நல்லா கவனிங்க கா கா கி கி அடுத்து கு கா மாதிரி போடுங்க இப்படி போட்டு இதை அப்படியே என்ன செய்யணும் சுற்றி வளைக்கணும் கு சொல்லுங்க கு அடுத்து பாருங்க கு நெடில் இப்ப நம்ம இப்படி கா மாதிரி போடுறோமா இதை அப்படி என்ன செய்யணும் இப்படி சுற்றி வளைக்கணும் சுழி சுழிய வளைத்து இப்படி வளைச்சு படுக்கை கோடா போடணும் கு நெடில் தமிழம்மா இதை மறுபடியும் சொல்றேன் நல்லா கவனிங்க இப்படி கா மாதிரி போடணும் நல்லா கவனிங்க இப்படி போடுறீங்களா அத கீழே சுழி சுற்றி வளைத்து சுழி சுற்றி வளைத்து இப்படி படுக்கை கோடா போட்டா கு நெடில் அடுத்து ஒற்றை கொம்பு போட்டு கா நம்ம என்ன சொன்னோம் ஒற்றை கொம்பு கான்னு சொல்லக்கூடாது கே சொல்லுங்க கே ஒற்றை கொம்பு கா இதை சேர்த்து தான் நம்ம சொல்லணும் தனியா சொல்லக்கூடாது கே மறுபடியும் சொல்லுங்க கு கு கே கே அடுத்து கை இரண்டு சுழி இப்படி சுழி போட்டு சேர்த்து சொல்லணும் கை சொல்லுங்க கை ஒற்றை கொம்பு இதை நம்ம என்ன செய்யணும் சேர்த்து கோ சொல்லுங்க கோ சொல்லிக்கிட்டே எழுதுனா எழுத்துக்கள் அழகா வரும் உச்சரிப்பு தெளிவா வரும் கோ கோ கௌ சொல்லுங்க கௌ இப்போ தமிழம்மா சொல்றேன் நல்லா கவனிங்க கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ இதே மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதணும் நன்றி மாணவர்களே